எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் நந்தினி மாரிமுத்து. சென்னை கிறித்துவ கல்லூரியில் முதுகலை தமிழ் 2வது ஆண்டு படிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி கடல் என்ற 15 சிறுகதைகளோட தொகுப்பு, கமலதேவி அவர்கள் எழுதினது, அதை பற்றின என்னோட பார்வையை பற்றி பேச போகிறேன். முதல்ல இதை பற்றி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது பல வாசகர்களோட பார்வையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இதே சிறுகதைகளை என்னோடய அம்மா அப்பா, நெருங்கின வட்டத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சு அவங்களோட பார்வையையும் நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அது பெரிய உதவியாக இருந்தது எனக்கு. ஆக இதில் கமலதேவி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சமர்ப்பணத்தில், நாம் பேசிய பேச்செல்லாம் பெருந்துணையாகும் காலம் இது ஐயாவுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அவங்கள பற்றின ஒரு அறிமுக உரையில், அவங்களோட அப்பா ஆசிரியராக இருந்திருக்காரு. அப்போது இவங்க அம்மா கூட செலவழித்த காலத்தை காட்டிலும் பள்ளி, டியூஷன், அவங்க அப்பா கூட இருந்த காலம்தான் அதிகமாக இருக்குது. அவங்க அப்பா வந்து மற்ற மாணவர்கள் கூட இருக்கிற அளவுக்கான நெருக்கம் கூட அவங்களுக்கு ஒரு மகளாக அவங்க அப்பா கூட கிடச்சதில்லை. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு புரிய வருது, அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டியது, அது ஒரு பொதுவான ஒன்று அப்படின்ற இயல்பான ஒரு உணர்வுன்றது புரிய வருது. இதுக்கு முன்னாடி அவங்க எழுதின 3 சிறுகதை தொகுப்புகள் இருக்குது, சக்கியை, குருதியுறவு, கடுவழி துணை அப்படின்னு. கடைசியாக வெளிவந்த கடுவழி துணைன்ற சிறுகதை தொகுப்பு வந்து வலியை பற்றி பேசுது. ஒருத்தவங்களோட இழப்பு, ஒரு வியாதி, அந்த ஒரு பயணத்தை பற்றி பேசுது. ஆக இந்த சிறுகதை தொகுப்பு முழுக்க முழுக்க அன்பை பற்றியே பேசுது. அன்பு வந்து ஒரு ஓட்டப்பானையில் வழிய வழிய நிரப்பக்கூடிய மழை மாதிரியான தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு சின்ன துளியிலேருந்து ஒரு ஆறாக மாறி ஒரு கடலாக பறந்து விரிஞ்சிருக்கு, அந்த தன்மை தான் அன்புக்கு இருக்குது. இந்த சிறுகதை தொகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் அன்பு, உண்மையான அன்பை வந்து நிலைநாட்டுறக்கு ஏதோ ஒரு வகையில் போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க. இந்த சிறுகதை தொகுப்பில் முதல் கதை வந்து பனிப்பொழிவுன்ற. மொத்தமாக எல்லா சிறுகதையிலையும் சேர்த்து பார்த்தா பெண் பாத்திரங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி பனிப்பொழிவில் மது அப்படின்ற ஒரு ஆண், ராதா வந்து மதுவோட மனைவி, ஒரு பிராமண உரையாடல்கள் மொத்தமுமே, அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அதே மாதிரி போகுது. ஒரு பிராமண குடும்பத்தோட கட்டமைப்பு, ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இல்லை ஒரு குடும்பத்தை விருத்தி அடைய செய்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்க சடங்குகளில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க, இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் ராதான்றவங்க, அவங்களுக்கு கல்வி வேணும்னு சொல்கிறப்பவும் அவங்களோட கணவன் வந்து எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம். இப்படியெல்லாம் இருக்கும்போது குழந்தை வேணாம் அப்படின்னு கல்யாணத்தப்பவே சொல்லிடுறாங்க. அது எப்படி அந்த கணவன் ஒரு அவர் எப்படி அதை எதிர்கொள்கிறாரு, தன்னோட மனைவியின் பால் மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்காரு, ஆனால் அவங்களோட வீட்டில் அம்மா குடும்பத்தினர்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ற ஒரு தவிப்பு இருக்குது. ஏன் இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களோட குடும்பத்தில் இந்த ராதான்றவங்க ஒரு தொடர்ந்து வரிசையாக 2 இறப்பை பார்த்துருக்காங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அதனால 2 இறப்புகள், அது மனதளவில் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆக அந்த வலி வந்து அவங்களோட மனசுலேயே நின்றுச்சு, தங்கியிருக்கு. அவங்க உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்போது மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த வலியை பற்றி நீயா நானாவோட அந்த எபிசோட் நிறைய பேர் பார்த்துருக்க கூடும். எப்படி, ஏன் வந்து ஒரு மனைவிக்கிட்டேயே ஒரு குழந்தை பேர் இல்லைன்னா ஏன் அந்த பெண்கிட்டேயே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, ஏன் கணவன் கிட்ட கேட்குறது இல்லை அப்படின்றது, அது ரொம்ப ஆழமாக இருந்தது. எடுத்தோன்னே அவங்க குழந்தை வேண்டான்னு சொல்லிடுறாங்க, அதுக்கு எப்படி அவங்க கணவன் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற வகையில் இந்த கதை அமைஞ்சிருக்கு. அடுத்தது காயம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இயல்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்போது ஒரு பக், வோடஃபோன் நாயின்னு சொல்லுவோம்ல, அந்த பக்கை கூட்டிகிட்டு வாங்கிட்டு வராங்க ஒரு வீட்டில். கிராமத்து சூழல், எல்லா சிறுகதையிலையுமே கிராமத்து சூழல் ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் கமலதேவி அவங்க வளர்ந்த இருக்கிற இடமாக கூட இருக்கலாம். அப்போது ஒரு பக்கை வாங்கிட்டு கொண்டு வந்து அவங்க கிராமத்தில் விடுறாங்க அந்த நாய்க்குட்டியை. முதல்ல அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, என்னடா இது, இது எப்படி பார்த்துக்கிறது, இவங்களும் போயிடுறாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க அவங்களோட இயல்பான வாழ்க்கை சூழலுக்கு திரும்பிடுறாங்க. அப்போது அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஆனால் அவங்க வாங்கினது, அந்த நாய்க்குட்டியை வாங்கினது வந்து ஒரு வணிக நோக்கத்தோடு தான்.
இனவிரக்தி அடைஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் விற்று காசாக்குறது தான், அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. தொடர்ந்து ஒரு 3 முறைக்கு மேலே வந்து அது இனவிரக்திக்கு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கே வந்து கஷ்டமாயிடுது. முன்னாடி என்ன தான் பிடிக்கலனாலும் இப்போ வந்து அது தன்னோட உள்ள வாடுற ஒரு உயிராக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, தன்னோட ஒரு உறவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சமீபத்தில் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் கூட சில பேர் பார்த்துருக்க கூடும். அதுலேயும் இதே தான், ஒரு ஒரு ரோபோட்டை எப்படி தன்னோட கூட இருக்கிற தன்னோட மகனாக பாவிக்கிறாங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிருகமாக இருந்தாலும் அதோட வலி வந்து நமக்கு புரியணும் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். இன்னொரு கதையில் கூட செவ்வில் ஒரு மாட்டை இழுத்து கட்டுப்பா நான் போய் தேடிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த மாடு வந்து தன்னோட இருக்கிற ஒரு சகோதரன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லா எல்லா மிருகங்களையுமே அவங்க கூட வாழ்கிற அவங்க கூட பிறந்த ஒரு நபர்களாக அவங்க சித்தரிக்கிறாங்கன்றது பார்க்கணும். எல்லா கிராமங்கள்லேயுமே இப்போவும் அப்படி தான் இருக்குது. எப்போவுமே நம்ம கூட கூட ஒரு நாய்க்குட்டியாக நாயின்னு சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வரும் வளர்க்குறவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த கதை அமையுது. அடுத்தது தையல் என்ற சிறுகதை. ஒரு கிராமத்து சூழல், ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அந்த அந்த அப்பாவுக்கு வந்து கோபம். இப்போ அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையானதோ அதே மாதிரி தான் ரோஷமும் வந்து அவ்வளோ உண்மையான ஒரு உணர்வு. அதை காமிக்க வேண்டிய இடத்துல காமிக்கணுன்றதையும் பதிவு பண்ணுறாங்க. அந்த தையல் என்ற சிறுகதையில் ஒரு 16 வயசு பொண்ணு அந்த தம்பதியினருக்கு, அவங்க வந்து 30 வயசு ஒரு ஆண்மகன் கூட போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. அதனால அவங்க அப்பாவுக்கு கோவப்பட்டுட்டு பேசுகிறதே இல்லை, அவங்க மகள் கூட பேசுகிறதே இல்லை. ஆனால் அதே மகள் கூட தவமாக இருந்து பெத்த பொண்ணுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவங்க மகள் கூடயே இருக்காங்க. இந்த அப்பாவுக்கு வந்து கால்கள் இல்லை, யாரோ வெட்டிடுறாங்க. ஒரு சிக்கலாக நான் இந்த மொத்த சிறுகதை தொகுப்பில் என்னவா பார்க்குறேன்னா, எதை பற்றியுமே ஒரு பெரிய அளவில் விவரிக்கலையோன்னு எனக்கு தோணுது. இயல்பாக போகுது, ஆனால் அந்த அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கீ மாதிரின்னு நம்ம சொல்லலாம். கதையை படித்து முடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு கூட இருக்குது. அந்த இயல்பாக கடக்கிற ஒரு சாதாரணமாக இருக்கிற விவரிக்கிற விஷயங்களில் கூட கடைசியாக இருக்கும்போது ஓ இதில் இதனால தான் இது வச்சுருக்காங்களோ அப்படின்ற ஒன்று இருக்குது. எதுவுமே முடிவடையாத மாதிரியும் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அதுதான் இயல்பு, இயல்பு வாழ்க்கையை பற்றி தான். இயல்பான வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நம்ம சுற்றி பார்க்குற சொசைட்டியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் எல்லாமே பேசுது, அன்பை பற்றி பேசுது. ஆக இந்த தையல்ன்றதுல ஈகோவை எப்படி அந்த ஒரு மனுஷன் வந்து விட்டு கொடுக்குறாருன்றது தான் கதையாக அமைஞ்சிருக்கு. அப்போது அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, மகள் கூடயே இருக்காங்க. அவங்க சாப்பாடு வந்து அங்கேருந்து செஞ்சு கொண்டு வராங்க. இவருக்கு என்ன தான் கால் இல்லைனாலும் இவரே தான் சமைச்சு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிறாரு. இவரே தான் அவரோட எல்லா தேவைகளையும் இவரே தான் பார்த்துக்கிறாரு. இதில் ஒரு வரி ரொம்ப ஆழமாக இருந்தது, அவருடன் அவர் மட்டும்தான் இருந்தார் அப்படின்றது. ஒரு தனிமையை இவ்வளோ அழகாக விவரிச்சிருக்காங்கன்ற ஒரு இது. கடைசியில் வந்து அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து சமைச்சிட்டு வந்தாலும் எப்படி அவர் அது அவரோட ஈகோவை விட்டு கொடுத்துட்டு ரோஷத்தை விட்டு கொடுத்துட்டு சாப்பிட்றாரு, அந்த உணவை சாப்பிட்றாரு, அதோடு முடிஞ்சிருது இந்த கதை. அடுத்தது கடல். நம்ம இந்த சிறுகதை தொகுப்போட தலைப்பும் கூட எல்லா நிறைய சிறுகதைகள் இதுக்கு முன்னாடி வந்த கடுவழி துணை அந்த அந்த சிறுகதை தொகுப்புலேயும் கூட பல இடங்களில் வந்து ஆசிரியர்களை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் கமலதேவி அவர்களோட தந்தை, அவங்க அவங்க சின்ன வளர்ந்த சூழலாக கூட இருக்கலாம். நிறைய ஆசிரியர்களை பற்றி பேசுகிறாங்க. இந்த கடல்ன்ற சிறுகதையில் ஒரு 2 பெண்கள் இருக்காங்க. பிஎட் முடிச்சுட்டு ஆசிரியர் பணிக்கு போகிறாங்க. எடுத்தோன்னே வந்து போஸ்டிங் வந்து ரொம்ப ஒரு வறண்ட பகுதியில் தான் கிடைக்கும், எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது. இந்த இந்த ஊரோட பேரை மனப்பாடம் பண்ணுறக்கே ரொம்ப நேரம் ஆகும் போலையே அப்படின்னு அந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது. இது வரைக்கும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பாடம் நடத்திட்டு இருந்த ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு பெண் திடீர்னு கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கடல்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஞாபகத்துக்கு வரும். தனிமை, ஒரு மாதிரி சாலிட்யூட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அமைதி. நம்ம மனசில் நிறைய குழப்பம் இருந்தால் கடல் கதையில் போய் நிற்கணும்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு இருள் சூழ்ந்த ஒரு கடல், மனக்குழப்பத்தோடு போகிறாங்க. அங்கே தான் அவங்க பணி புரிஞ்சாகணுன்ற அந்த அந்த ஒரு அழுத்தம் அவங்களுக்கு வந்து கடலே ரொம்ப பயத்தை ஊட்டுது, அச்சுறுத்துது அப்படின்ற ஒரு இடம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா கதைகளுமே அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய புடவையை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து பருத்தி புடவை, ஒரு மாதிரி பால் வெளுத்த ஒரு பால் நிறத்தையுடைய பருத்தி புடவை, அப்புறம் இளம் பச்சை நிறத்தின ஒரு பருத்தி புடவை, அதை அதை தூக்கிட்டு அவங்க நடக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகுது, ஒரு ஒரு படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஒரு உணர்வு எனக்கு தந்தது. ஆக அந்த கடல் கடற்கரை இருக்கிற பகுதியில் அவங்க போகிறாங்க. நெல்மணிகளை காய போட்டிருக்கிற மாதிரி மீன்களை வந்து உப்பு போட்டு காய போட்டிருக்காங்க. அந்த அந்த வாடை வந்து அவங்களுக்கு புதுசு, அவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்ததில்லை. அப்போது இவங்க ஒரு ஆசிரியராக இருக்காங்க. இவங்க இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்த அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே எப்படி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், எப்படி எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணும், அது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு
ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி இருக்குன்றது தான் இவங்களோட அனுபவமாக இருக்குது. யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அவங்க கூட பிறந்தவங்க ஒரு எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க, ஆக ஒருத்தங்களுக்கு மட்டும் போஸ்டிங் கிடச்சிருச்சு, அவங்களோட சகோதரிக்கு கிடைக்கல. இவங்க கூப்பிடுறாங்க, இவங்க ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது இந்த சூழல், என்ன பண்ணுறது எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறியா ஆசிரியர் தொழில்ன்றது வெறும் மார்க்கு கொண்டு வரது மட்டும்தான். ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீ கேட்டு ஒரு நாள் போஸ்டிங் வாங்கிப்பார், ஒரு நாள் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் கூட இரு. அந்த ஆறாவது வகுப்பு படிக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப கள்ளக்கபடம் இல்லாமல் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப க்யூட்டான மாணவர்களாக இருப்பாங்க. ஏழாவதுக்குள்ளே நகரும் போது எப்படி அந்த கள்ளத்தனம்லாம் வந்து சேருதுன்னு தெரியல. இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பாரு, அந்த அதே ஸ்கூலில் வேலை செய்கிற வயசான ஆசிரியர்கள் எல்லாரையுமே நீ போய் பாரு, ஒரு அமைதி கிடைக்கும் உனக்கு. ஆக ஆசிரியர் பணின்றது வெறும் மார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாதுன்றதை ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாங்க. அப்போது அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாங்க. அந்த அந்த கதையை நீங்கள் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக கடல் வந்து அப்படி போகுது, அப்படி முடியுது. கடலில் நான் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னா அவங்க எப்படி அந்த அவங்களுக்கே ஒரு மனப்பான்மை இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்க வேலை பண்ணுறாங்க, ப்ளஸ் சின்ன கிளாஸுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்கன்றனால இவங்க வந்து இவங்களால மார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இந்த ஆசிரியர்னால. இவங்க வந்து ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடியவங்களுக்கான ஆசிரியர் மட்டும்தான். இவங்க இந்த 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 கதையில் வரக்கூடிய அந்த லீட் ரோல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டென்த்துக்கு எடுக்கிற ஆசிரியர். ஆக அவங்க நிறைய ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற மரியாதை குடும்பத்துக்குள்ளேயே அந்த இன்னொரு ஆசிரியருக்கு இருக்காது. இந்த மாதிரி போகுது. அடுத்தது மாலே அப்படின்ற ஒரு சிறுகதை, இல்லை திருமால் பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலத்தில் அவங்களோட சபார்டினேட்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த குறுநில மன்னர்களில் இருக்கிற ஒரு ஒரு இளவரசி பற்றின கதை. அவங்க எந்திரிச்சோன்னே ஒரு பொம்மையை தேடுறாங்க. அந்த பொம்மை வந்து தற்செயலாக கிருஷ்ணரோட பொம்மையாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு தோழி இருக்காங்க, அவங்க வந்து இந்து, இவங்க முஸ்லீம். அப்போது அந்த இந்து அந்த தோழிக்கு வந்து அவங்க பாட்டி சொன்ன கதைகள்லாம் ஞாபகம் வருது. இது படிக்கும்போது எனக்கு கோயம்புத்தூர் நான் அங்கே ஒரு சின்ன ஒரு கவிதை கூட்டத்தில் ஒரு யாரோ ஒருத்தவங்க, அவங்க பேர் எனக்கு தெரியாது, அவங்களோட கவிதை ஞாபகம் வந்துச்சு, புதிய பாஞ்சாலி சபதம்னு சொல்லிட்டு. அந்த கவிதையோட பொருண்மை எப்படி இருக்கும்னா, கிருஷ்ணரை கூப்பிட்றாங்க இல்லையா பாஞ்சாலி, அவங்களோட துகில் உரிப்பு. அப்போது நீ வந்து என்னோட ஒருத்தியோட மானத்தை காப்பாற்றுறக்கு ஒரு 100-150 கோபியர்களோட ஆடையை நீ களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ திருப்பி கொடுப்ப அப்படின்னா, பரவாயில்ல சாரி, என்னோட மானத்தை நானே காப்பாற்றிக்கிறேன், உன்னோட உதவி எனக்கு வேணாம் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி முடியும் அது. இதில் அந்த அந்த நிகழ்வை நியாயப்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. கிருஷ்ணர் வந்து கோபியர்களோட ஆடையை ஏன் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, நிர்வாணம்ன்றது இயல்பு, அது தொடர்பாக எந்த விதமான ஒரு அவமானமோ இல்லை கசப்போ தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு இடம் பிடிச்சது. அந்த மாதிரி போச்சு. அடுத்தது உடன்போக்கு அப்படின்ற ஒரு சிறுகதை. ஒரு எழுத்தாளராக இருக்காங்க, அந்த ஒரு குடிகாரரும் கூட அவர். அப்போது கட்டாய திருமணம் பற்றி இந்த சிறுகதை பேசுது. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் குடிப்பழக்கத்தை அவரால் விடவே முடியல. அப்போது அந்த மனைவி வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நீ மட்டும் இவ்வளோ ஒரு தவறான சூழலில் இருக்கும்போது நானும் கூட ஏன் சேர்ந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்க டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அவங்க விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி சேர்றாங்கன்ற மாதிரி இந்த கதை போகுது. அவங்களுக்கு இந்த குடிப்பழக்கத்தை விட்டுறேன்னு சொல்லி எவ்வளவோ தடவை சொல்லியிருப்பாங்க, ஆனால் இவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த குடிப்பழக்கத்தை விடுறாருன்ற மாதிரி கதை போகும். அடுத்து மயில் தோகை. இதில் வெற்றின்றவங்க தான் லீட் கேரக்டர். அந்த பெண்மணி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு அவங்க ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அவங்க பேசுகிறாங்க அவங்க கூட, அந்த அது ரூமராக இருக்கலாம், அது என்ன அதை பற்றின விவரிப்பு எதுவுமே இல்லை கடையில். அதை கேள்விப்பட்டுட்டு அவங்களோட கணவர் இந்திரன்றவர் வந்து தற்கொலை முயற்சி எடுத்துடுறாரு. இப்படி பேசுகிறாங்களே என்னோட மனைவி பற்றி, இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி போயிட்டாங்களேன்ற ஒரு இதில். அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துடுறாங்க. அந்த மணின்றவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ உங்களோட ஒய்ஃப் தான் என் கூட பேசினாங்க, இதனால உங்களோட வாழ்க்கை பாதிக்குதுன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன்னு இவங்களை பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அது இவங்களுக்கு எவ்வளோ என்ன விதமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கோம், ஒரு மன வலியை ஏற்படுத்தியிருக்கோன்ற ஒன்று ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதில் எங்கே லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மயில் தொகையோட ஒரு அந்த பீலி போதாதா, நம்மளோட காயம் எல்லாத்துக்கும் மருந்து போட அப்படி மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதோட அது புரியுது, அது முடியுது. அமுதம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதில் இருக்கிற ஒரு பெண் பாத்திரம் பிச்சி அம்மாள்னு நினைக்கிறேன், பிச்சின்னு கூப்பிடுவாங்க அந்த கணவன். ஒரு கிராமத்து சூழல். அந்த பிச்சையம்மாள் வந்து ரொம்ப கொடுத்தல் தன்மையுடைய, அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு
பாத்திரமாக படைச்சிருக்காங்க. இந்த அமுதம்ன்றது கூட அட்சய பாத்திரம், அவங்களோட அன்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்ற அடிப்படையில் தான் கதையோட தலைப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போது அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்றனால கணவனுக்கு இன்னொரு திருமணத்தை பிச்சு அவங்களே பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பண்ணி வச்சு அவங்க கணவனோட இரண்டாவது மனைவியோட குழந்தைகள், அவங்க குழந்தைகளை இவங்க பார்த்துக்கிறாங்க. இறுதி காலத்தில் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அப்போ கூட பெருசாக எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கலன்ற அடிப்படையில், நீ மட்டும் உங்களோட உன்னோட மனைவி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நான் இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அவங்க வளர்த்த பிள்ளைங்க வந்து அவங்களே அவங்க கணவனோட வீட்டில் விடுறாங்க. அப்பையும் அவங்களோட மனம் எப்படி விதியோடு ஒன்றி போகுது அப்படின்ற அடிப்படையில், அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு கணக்கு தான் அது. ஒன்றாக கலத்தல்ன்ற ஒரு சிறுகதை. இதில் கிராமத்து மக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க விளைச்சல் நிலம் வந்து முக்கியம் அப்படின்ற ஒரு இடம். ஒரு வயசானவர் இருக்கார், அவர் வந்து கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. அவர் பேரன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, ஐயோ அப்பா தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டாரு, இதுக்காக நீங்கள் போகாதீங்க, விளைச்சல் நிலத்தை வந்து நீங்கள் எதுக்கு விற்கிறீங்க, மானத்துக்கோ இல்லை உயிருக்கோ ஏதாவது பங்கம் வந்தால் அதை விற்கலாம் நீங்கள், ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் விற்கிறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு, அப்போ நாங்கள்லாம் வந்து முன்னேறணும்னு உங்களுக்கு அக்கறையே இல்லையா, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் முன்னேறோம், அந்த ஐடியா இருந்திருந்தால் நீங்கள் இதை கேட்டிருக்கவே மாட்டீங்களே, நீங்கள் பாட்டு எடுத்து கொடுத்துருப்பீங்களே நிலத்தை அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ உங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி வார்த்தையை விட்டுறாரு. அப்போது ஒரு பழமொழி வரும், அவங்க அந்த தாத்தா சொல்கிறாரு, ஒரு சொல் வந்து கெடுக்கும் ஒரு சொல் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம், ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அப்போது மன்னர்களோட காலகட்டத்தில் ஒரு சொல்ல அந்த படை வந்து வெற்றி பெற்றும், அந்த அளவுக்கு சொற்களுக்கு வலிமை இருக்குது. ஆனால் இப்போ வந்து அது வேறு மாதிரி ஆயிடுது, ஒரு சொல் வந்து கொல்லக்கூடிய வலிமையும் அந்த சொல்லுக்கு இருக்குது. அப்போது இது விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு இடம் தான், சொல்ல விட்டுட்டாங்க நான் போகிறேன்னு அவங்க அலையிறாங்க, ரொம்ப தேடுறாங்க எல்லா பக்கமும், ஆனால் அவங்க தாத்தாவை வந்து கடைசியில் பிடிச்சாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் கதை முடிஞ்சிருக்கும். ஒரு மலை எப்படி எல்லா உயிரினங்களுக்கும் அடைக்கலம் தருதோ, அந்த கடைசியாக அந்த மலையை பார்க்குற மாதிரி முடிஞ்சிருக்கும். அவங்க தாத்தா கிடச்சாரா இல்லையா எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. மத்தளம் கொட்டன்ற சிறுகதை. இது வந்து கல்யாணத்தை பற்றி பேசுது. இப்போ பெண்கள் வந்து அந்த ஆணுக்கு சமமாக அந்த பெண்ணும் சம்பாதிக்கிறா. அப்போது வரதட்சணை அதிகமாக கேட்குறாங்களோ அப்படின்ற ஒரு கணக்கு. அவங்க ஒரு சித்தப்பான்ற ஒரு கேரக்டர் இருப்பார், அவர் வந்து பேசுவார் அந்த குடும்பத்துக்கு, அவர் தான் பேசுவார் பெண்ணோட குடும்பத்திலேருந்து. அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போது முன்னாடி மாதிரி நீங்கள் வரதட்சணைலாம் நிறைய எதிர்பார்க்காதீங்க, இந்த என் பொண்ணும் வந்து உங்கள் பையன் அளவுக்கு சமமாக சம்பாதிக்கிறா, அப்போது நீங்கள் அதை பற்றி எதிர்பார்க்கறதுல பலன் கிடையாது, இவ்வளோ தான் நாங்கள் எங்களால் பண்ண முடியும். ஆனால் அந்த பெண்ணோட வீட்டில் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கராராகவே இருப்பாங்க, இல்லை இல்லை நீங்கள் இவ்வளோ பண்ணணும், நீங்கள் மோதிரம் போடுவீங்கல்ல நிச்சயதார்த்தம் அப்போது, அப்படி இப்படி இந்த புடவை வந்து இப்போ இங்கே தான் எடுக்கணும், இவ்வளோ காசுக்கு தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க. அப்போது அந்த சித்தப்பா கூட ஒரு இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும் போது நம்மளோட உறவினர்கள் கூடலாம் ஒரு வயசுக்கு மேலே பேசுகிறதே விட்டுருப்போம், இவ்வளோ நேருக்குமா பேச முடியுமா பேசுகிறதே விட்டுருப்போம், நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் சாப்பிட்டீங்களா அதோடு முடிச்சிருப்போம். ரொம்ப நாள் கழித்து அந்த பொண்ணு வந்து அவங்க சித்தப்பா கூட பேசுவா ஃபோனில், இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவ்வளோ காலம் வந்து தள்ளி போட்டுக்கலாம் கல்யாணத்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது அவங்க சித்தப்பா வந்து பார்த்துக்கலாம் அது என்னென்ன பார்த்துக்கலாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். அந்த ரெண்டு வார்த்தையே வந்து அவருக்கு இவ்வளோ காலம் கழித்து நான் என் சித்தப்பா கூட நெருக்கமாக பேசினேன்ற ஒரு அந்த ஒரு வெளிப்பாடு வந்து நல்லா இருந்தது. சுடரேற்றம்ன்ற ஒரு சிறுகதை. பாரதியாரோட வசன கவிதையில் ரொம்ப அழகாக இருக்கும். ஒளியற்ற பொருள் சகத்திலே இல்லை, இருள் என்பது குறைந்த ஒளி அப்படின்னு எழுதுவார். அப்போது இந்த சுடரேற்றம் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்ற ஒரு உரிமை வந்து அவளுக்கு இருக்குது. அது எப்படி, அது என்ன எந்த விதமான ஒரு முடிவு எடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, அந்த குடும்பத்தில் வந்து நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நிறைய கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை பரிகாரம் செய்யலாம் அப்படியெல்லாம் போவாங்க. அந்த எல்லா கோவில்களுக்கும் எல்லா பரிகாரத்துக்கும் அந்த பொண்ணும் கலந்துப்பா. ஆனால் அவளோட நாட்டம் வந்து இந்த மாதிரியான ஒரு கல்யாணம், திருமண வாழ்க்கை, ஒரு குழந்தை அந்த மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்பாங்க, கல்யாணம் பண்ணியே ஆகணுமா, ஒரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணியே ஆகணுமான்ற கேள்வி அங்கே கேட்கும்போது அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை நீ என்ன பார்க்கலையா அப்படின்ற போது அந்த பெண்ணோட மனசில் ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போது சேவை செஞ்சாதான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அப்போது சுடரேற்றம்னு இதில் எது சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஞான உதயம்னு வச்சுக்கலாமே. அது எப்படி இருக்குன்னா, ஓகே சரி இந்த சொசைட்டியில் வாழணும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை, நிறைய சித்தர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் எதுக்காக இருந்தாங்க, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இருக்குது அதை தேர்ந்தெடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு இது தான். ரீங்கரிப்புன்ற ஒரு சிறுகதை. ரீங்கரிப்பில் எப்படி ஒரு, இப்போது சென்னையில் வாழ்கிற ஒரு குடும்பம், ஆனால் அவங்களோட பூர்வீகம் வந்து கிராமப்புறம்.
அப்போது எப்படி அவங்க கிராமத்தில் இருந்த எல்லா சூழலும் அவங்களுக்கு ரீங்காரம் அவங்க மனசில் நினைவில் ஓடிட்டே இருக்குன்ற அடிப்படை தான். அவங்க மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கிராமத்து சூழலில் கிராமத்து வாழ்க்கையில் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. அப்போது இவங்களுக்கு எங்கேயும் வரும் ஒரு ஆசிரியர் ஆகணும்னு தான் ஆசை அப்படின்னு. நிறைய இடத்துல ஆசிரியர்களை அந்தந்த பணியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்த நிறைய இடத்துல ஆசிரியர்களுக்கான அந்த அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரீங்கரிப்பு, அந்த ரீங்காரம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் நம்ம இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லாமே அந்த நினைவில் இருந்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு சிறுகதை. எஞ்சும் சூடுன்ற சிறுகதை, இதில் வந்து கூத்து கட்டுறவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு திருப்பூரில் வாழ்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே வாழ்ந்துட்டு அவளோட கிராமப்புறத்துக்கு திருப்பி போகிறா. அங்கே அம்மா குடம் சரியில்லைன்னு போகிறா. ஆனால் அந்த கூத்தில் பொன்னர் சங்கர் அந்த கூத்து நடக்குது. அந்த அந்த இடத்துல அவளுக்கு எப்படி பழசெல்லாம் ஞாபகம் வந்து, அவளோட சின்ன வயசுலாம் ஞாபகம் வந்து, அவளுக்கு எப்படி கண் கலங்குதுன்ற ஒரு இடம்தான் அந்த எஞ்சும் சூடு என்ற சிறுகதை. அந்த வெப்பம், அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பொங்கின சாப்பாடை யாரோ ஒரு பாட்டி வந்து அவங்க அம்மா கூடுன்னு கொடுக்குறாங்க. அந்த கூத்து நடக்கிற இடத்துல அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாத அம்மா கிட்ட உட்கர்றா. அந்த அனல் அடிக்கும்போது அந்த அனல்னால் அவள் கண்ணு கலங்குதுன்ற மாதிரி அந்த சிறுகதை முடிஞ்சிருக்கும். இப்போது அவ்வளோதான். இந்த 15 சிறுகதைகளில் நான் சிக்கலாக என்ன பார்த்தேன்னா, அது சிக்கல்னு சொல்ல முடியாது. இயல்பாக நகர்றனால எதுக்குமே ஒரு முடிவு இல்லையோ, இது இப்படி தான் அந்த கதை முடியுதுன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி எல்லாமே வருது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது அதை சுற்றி தான் வந்து சில முன்னாடி தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பின்னாடி போட வேண்டியதை முன்னாடி இருக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு நமக்கு ஆர்வத்தை தூண்டுற வகையிலையும் இருக்குது. ஆனால் சின்ன சிக்கலாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஆழமாக படிக்கும்போது என்னடா அது முடியாமையே இருக்கே அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம், இது எப்படி முடிஞ்சிருக்கும், இல்லைனா இது ஏன் இப்படி ஆச்சு, அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்குது. இதுக்கு அணிந்துரை எழுதும்போது கூட எழுத்தாளர் எழுதியிருப்பாங்க, இந்த இதுதான் அதோட இயல்போ, இதுதான் அதோட சிறப்பு இந்த சிறுகதைகளுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இயல்பாக இருக்குது, அது முடியலைன்னா நம்மளே கேள்வி கேட்டுட்டு அசை போடும்போது அதுக்கு ஏதாவது ஒரு முடிவை வந்து நம்மளே எடுத்துக்கலாம் ன்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆக கடல் என்ற சிறுகதை தொகுப்பை பற்றி பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாசக சாலைக்கும், கடல் என்ற சிறுகதை தொகுப்பை இலக்கிய வெளிக்கு கொடுத்த கமலாதேவி அவர்களுக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கம்.